ஹாய் லேனர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் பார்க்க போகிறோம்னா, இப்போ பார்த்தோம்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச் பண்ணுறாங்க, ஜாப் வந்து கிடைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணி ஜாப் சர்ச் பண்ணலாம், ஈஸியாக வந்து ஜாப் கெட் பண்ணலாம்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஜாப் சர்ச் பண்ணிக்கிறீங்க, இல்லை பெட்டர் ஜாப் வந்து லுக்கிங் ஃபார் பெட்டர் ஜாப், வேறு ஒரு ஜாப் தேடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நான் பயன்படுத்த போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிங்க்டின். லிங்க்டின்ன்ற பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க். ஸோ நீங்கள் ஒரு வேலை தேடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து லிங்க்டின்ல உங்களோட ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க, அதான் பெஸ்ட்டான வழி. லிங்க்டின்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன் என்னென்னா, இப்போ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இதிலெலாம் பார்த்தோன்னா நம்மளோட அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணோன்னா நம்மளோட நேம், நம்மளோட மொபைல் நம்பர், நம்ம என்ன பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலில் என்னுடைய கவர் ஃபோட்டோ, என்னுடைய ஃபோட்டோ, நான் வந்து விவேக்குமார், என்னுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன், நான் வந்து இந்த கிரியேட்டிவ் ஏஜென்ற சேனல் வச்சுருக்கேன், இந்த மாதிரி என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். இந்த மாதிரி உங்களுடைய லிங்க்டின்ல உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்கள் பேர், உங்கள் டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க. ஏன் கொடுக்க சொல்கிறேன்னா, இதை வந்து நான் இந்த இப்போ ஜாப் சாஃப்ட்வேர் சொல்லும்போது இந்த லிங்க்டின் ஆப்டிமைசேஷன் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நான் இதை சொன்ன எல்லாத்தையுமே கொடுத்துட்டு லிங்க்டின்ல உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி லிங்க்டின்ல அக்கௌண்ட் வச்சிருந்தால் பரவாயில்ல, நான் சொல்கிற ஸ்டெப் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் லிங்க்டின் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே சர்ச்னு ஒரு ஆப்ஷன் வரும், இந்த இடத்துல போங்க. இங்கே நீங்கள் என்ன ரிலேட்டடாக ஜாப் சர்ச் பண்ணி நினைக்கிறீங்க, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லாங்குவேஜ், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாவாவில் வேலை தரலாம்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு ஜாவான்னு டைப் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த ஜாப் வேணுமோ அந்த ஜாப், அதாவது நீங்கள் உங்களுக்கு எந்த ஜாப் ரிலேட்டடாக வேலை தர்றீங்களோ அந்த ஜாப் ரிலேட்டடாக வந்து டைப் பண்ணுங்கள். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்பர்னு கொடுக்குறேன். இப்போ ஜாவா டெவலப்பர்னு கீழே நிறைய ஆப்ஷன் வரும், பீப்புள், ஜாப்ஸ், ஈவெண்ட் அந்த மாதிரி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாப்னு ஒன்று இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இந்த மாதிரி நிறையா வருதா. இப்போ நீங்கள் வந்து டேட்டா போஸ்ட், அதாவது நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீசெண்டாக போஸ்ட்டு ஜாப் தருங்களா, இல்லை பாஸ்ட் ஒன் வீக் போகிறீங்களான்னு கேட்கல. நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் வீக்னு கொடுங்க, அதாவது பாஸ்ட் வீக்னு என்னன்னா போன வாரத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் போட்ட போஸ்ட் வந்து ஷோ பண்ணுங்கன்னு கேளுங்க, அதாவது நாளைக்கு ஷோ 4K ரிசல்ட்னு கொடுங்க. தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு வந்து ஃப்ரெஷராக இல்லை எக்ஸ்பீரியன்ஸான்னு கேட்குது. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, என்ட்ரி லெவல்னா என்ட்ரி லெவல் கொடுங்க, இல்லை இன்டர்ன்ஷிப்பில் தான் ஜாப் ட்ரை பண்ணுறேன்னா இன்டர்ன்ஷிப்னு கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ரோலோ அந்த ரோலை கொடுத்துட்டு ஷோ 1K ரிசல்ட் இந்த மாதிரி கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி, உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு டிசிஎஸ் சிடிஎஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக என்ன இடத்துல கம்பெனி சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஜாப் டைப்பில் ஃபுல் டைம் பார்ட் டைம் இந்த மாதிரி இதையும் சூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷன் போய் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அது வந்து ஆன்சைட் ரிமோட், அதாவது ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ ஜாப் டைப்பில் பார்ட் டைம் ஃபுல் டைம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த ஜாப்பில் ஃபில்டர் ஆகி வந்திருக்கு, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஜாப்பை சூஸ் பண்ணோம். இப்போ இந்த ஜாப்பில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஜாவா டெவலப்பர், 3 டேஸ் ஆகும் இந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஜாப்பை சூஸ் பண்ணிட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஈஸி அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஈஸி அப்ளைன்ற கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி லிங்க்டின் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அது அப்படியே வந்துடும். அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுக்க வேண்டியது, நீங்கள் ஆல்ரெடி லிங்க்டின் க்ரியேட் பண்ணும்போது ஒரு ரெஸ்யூம் கொடுத்துருப்பீங்க, அங்கே கொடுக்குறாலும் கொடுத்துக்கல, இல்லை இங்கே உங்களோட அப்லோட் ரெஸ்யூம்ன்றதை கொடுத்துட்டு நீங்கள் எங்கள் இந்த இடத்துல உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா, சாரி ஈஸி அப்ளைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ரிவ்யூ இந்த இடம் இந்த இடத்துல வேலிடாக ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணேன்னா உங்களை வந்து அவங்க பார்த்துட்டு உங்களை வந்து அகெயின் வந்து உங்களை கால் பண்ணுவாங்க, ஓகேங்களா. லிங்க்டின்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் லுக்கிங் ஃபார் ஜாப். நிறைய பேர் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஜாப் பார்த்துக்கிறீங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப் பார்த்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த லிங்க்டின்ன்ற ஆப்ஷனை பயன்படுத்தி வேலை தேடிக்கோங்க. ஒரு மெயினான ஆப்ஷன் சொல்ல மாட்டேன், லொக்கேஷன், அதாவது நீங்கள் எந்த இடத்துல வேலை தர்றீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ மதுரையில் இருக்கேன், மதுரையில் மட்டும்தான் வேலை தரேன், இல்லை நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் மட்டும்தான் வேலை தரேன்னு நினச்சேன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா டெவலப்பர்னு கொடுத்தோம்னா ஆல் ஃபில்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தோம்னா லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் வரும், அது வந்து எனின்னு இருக்கும், அந்த லொக்கேஷனை கொடுத்துட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனில் வேலை தரணும்னு நினைக்கிறீங்க. உதாரணத்துக்கு இங்கே பெங்களூர், ஹைதராபாத், புனே, சென்னை இந்த மாதிரி நிறையா இருக்குது, இந்த மாதிரி லொக்கேஷனில் வேலை தரணும்னு நினைக்கிறீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையில் வேலை தரணும்னு நினைக்கிறா, சென்னை கொடுத்துக்கலாம். சென்னைன்னு கொடுத்துக்கிட்டோம்னா இந்த சென்னையில் இருக்க இந்த ஜாவா டெவலப்பர் ஜாப் மட்டும்தான் இந்த இடத்துல வரும், ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வந்து வேலை வேணுமோ அந்த லொக்கேஷனை கொடுத்தீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடுத்துக்கிறோம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு ஜாப் சர்ச் பண்ணிக்கிறீங்க, இல்லை ஜாப் ஸ்விட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த லிங்க்டின்ற பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி வேலை தருங்க. இது வந்து எந்த கன்சல்டன்ஸும் கிடையாது, உங்களால் பெஸ்ட்டான வழியில் வேலை தெரிவிக்க முடியும்.